உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கையை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ தேவன் டிவி நேயர்களே. ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலோட வேலைகள் நடந்துகிட்ருக்குது. அதற்காக ஒரு எந்திரம் தயார் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். உங்களுக்கு தர வேண்டிய ஒரு எந்திரம் அப்படிங்கிறது, அது எந்த முறையில் நாங்கள் தரோம் அந்த வெள்ளி எந்திரம் அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட பாருங்கள். இந்த எந்திரம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு, உங்கள் குடும்பத்தில் கட்டாயம் இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை. இது என்றைக்கு தரேன்னா, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலோட கும்பகோஷத்தன்னைக்கே தரும். அதாவது கும்பகோஷத்துக்கு எப்படி சிலையை பிரதிஷ்டை பண்ணி ஒரு சக்தி ஏற்றி அந்த சிலைக்கு ஒரு உயிர் கொடுக்குறோமோ, அதே போல் இந்த 1000 எந்திரத்துக்கும் உயிர் கொடுத்து நான் உங்களுக்கு தரோம். அதுதான் ரொம்ப சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். 16 லக்ஷ்மியோட அம்சமாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கண்ணாடிகள் இருக்கும். உள்ள சுற்றியும் 4 கண்ணாடியாக 16 கண்ணாடிகள் இருக்கும். இந்த எந்திரத்தில் வந்து தனி சிறப்புன்னா உங்களோட குலதெய்வ பேர் அதில் வந்துடும். என்னோடய குலதெய்வ பேரான ஸ்ரீ அன்னமார் சுவாமியோட பேர் அதுக்குள்ளே பொறிச்சிருப்பேன். அதே போல் உங்களுக்கு கம்பெனி பேர் தேவைன்னா நடுவில் உங்களுக்கு கம்பெனி பேரை நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இண்டிவிஜுவலான ஒரு எந்திரமாக தான் இருக்குமே தவிர, ஒரே எந்திரத்தை அடித்து எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம் இது இல்லைங்க. இந்த எந்திரம் பணம் கட்டுற ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களோட ராசி அவங்களோட நட்சத்திர அடிப்படையில் இந்த எந்திரம் உருவாக்கப்படுகிறது. ஒன்று வந்து என்னோடய வேலைப்பாடுக்கு இந்த இதில் மூலிமா இந்த இதில் வர பணத்தை நான் பயன்படுத்திக்குவேன். ரெண்டாவது உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்த்துக்கலாம், உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம்தான். ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலியில் இணைஞ்சு இந்த எந்திரத்தை உங்கள் எல்லாத்துலேயும் வச்சுக்கோங்க. உங்களோட கம்பெனிலும் இந்த எந்திரத்தை வச்சுக்கோங்க. அதிகமான நன்மைகள் கட்டாயம் உங்கள் குடும்பத்துக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியால் கிடைக்கும். வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 15/12/2019 முதல் 21/12/2019 வரை இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தின் விசேஷ நாட்களை பற்றி கட்டாயம் நாம் தெரிஞ்சுக்கலாம். 15/12/2019 ஞாயிற்றுக்கிழமை சங்கடக சதுர்த்தி. எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை வர சங்கடக சதுர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். இந்த நாகதோஷம் உள்ளவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வர சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு தேங்காய் சாதம் நெய்வேத்தியமாக படைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் விளக்கு வச்சுட்டு வழிபாடு பண்ணிங்களா, கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மணமகனையோ மணமகளையோ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வர சங்கடக சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம், மறக்காமல் போய் வழிபாடு பண்ணுங்கள். ரெண்டு சூட்சமும் இருக்குது. ஏன்னா அந்த சாயங்காலம் 4:30 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், புரியுதுங்களா? அதனால் ராகுவோட அனுகிரகமும் கிடைக்கும், கேது பகவானோட அனுகிரகமும் கிடைக்கும். அதனால் இந்த நாகதோஷம் உள்ளவங்களுக்கு இந்த வழிபாடு செஞ்சீங்களா சீக்கிரம் திருமணம் நடக்கும், கண்டிப்பாக அது செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. 17/12/2019 செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் தொடக்கம். மார்கழி மாதம் அதிகாலை பூஜை ஆரம்பிக்குது. எல்லோரும் மார்கழி மாதம் பூஜை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. மார்கழி மாதம் அப்படின்னாவே ஆண்டாளோட திருப்பாவையும் திருவெண்பாவையும் படிப்பாங்க. அன்றைக்கி எல்லாம் ஆடியோ மூலியமாகவும் இருக்குது, நீங்கள் வீட்டில் போட்டும் கேளுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த பாசுரங்கள் எல்லாம் கேளுங்க, பாடுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பாடல் காலையில் அதிகாலை அதாவது 4:30 நீங்கள் போட்டிங்களா, அவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, என்னம்மா இன்றைக்கி இந்நேரத்தில் எழுந்துட்டு இதை பண்ணிகிட்ருக்கு அப்படிம்பாங்க. இல்லை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம், ஒரு சில பேர் தூக்கத்தில் கூட எந்திரிச்சு கூட அவங்களை கேட்கலாம். அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். மார்கழி மாதங்கிறது இறைவனை அடையக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நேரமாக எழுந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோமா, இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வாய்ப்பு கடவுள் நம்மளுக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. மார்கழி மாதத்தின் சிறப்புகளை சொல்லி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது வேண்டிய பொறுப்பு உங்களோடது. 19/12/2019 வியாழக்கிழமை அஷ்டமி. மறக்காமல் காலபைரவர் கோயிலுக்கும் காளியம்மாள் கோயிலுக்கும் துர்க்கை கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அன்றைக்கி தேய்பிரை அஷ்டமிங்கிறதுனால காலபைரவனும் வழிபாடு பண்ணலாம், காளி கோவிலுக்கும் போயிட்டு வரலாம், விஷ்ணு துர்க்கையும் வழிபாடு பண்ணலாம். அதனால் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் இந்த மூணு பேரையும் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. மூணு பேரையும் நினச்சிக்கோங்க, அதுவும் நல்லது, சரிதானே? இப்போ நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்களா, பைரவரையும் நினச்சிக்கோங்க, காளி தேவியும் நினச்சிக்கோங்க. காளியம்மாள் கோயிலுக்கு போனீங்களா, விஷ்ணு துர்க்கையும் நினச்சிக்கோங்க, பைரவரையும் நினச்சிக்கோங்க. பைரவர் தரிசனம் பண்ணிங்களா, காளியும் நினச்சிக்கோங்க, விஷ்ணு துர்க்கையும் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் குடும்பத்துக்கு எப்பவும் வரும்.
இந்த வாரத்தில் கிரகங்கள் மாறுதா அப்படின்னா மாறுறாங்க. 15/12/2019 ஞாயிற்றுக்கிழமை மகர ராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த சுக்கர பகவான் வந்து மகர ராசிக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறையா தொழில் முன்னேற்றங்கள் கொடுக்கும். காமனாக எல்லா தொழிலையும் ஒரு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் பிறக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அதை தொழில் பண்ணிட்டுருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு சுப காலம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக கிரகம் யார் மாறணும்னா 16/12/2019 திங்கக்கிழமை தனுசு ராசிக்கு சூரிய பகவான் இடமாற்றம் ஆவார். சரி, இந்த இரண்டு கிரகத்தோட இடமாற்றங்கள் இந்த வாரம் நம்மளுக்கு என்ன மாதிரி நன்மைகள் தருகிறது அப்படின்னு கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வார ராசி பலன்கள் செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கு தெரிஞ்சுக்க ஆசை தானே கட்டாயம். உங்கள் ராசிக்கு 3 இடத்துல ராகு பவன் சஞ்சாரம் பண்ணுறாரு. துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறார். ரொம்ப காலமாக அதான் கொடுத்துட்ருக்கார், அது உங்களுக்கு தெரிகிறது. 7 இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. 8 இடத்துல புதன் தனிச்சு இருக்கார். புதன் தனிச்சு இருந்தாவே குடும்பத்திற்குள்ளே சிறு சிறு குழப்பங்கள் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. 9 இடத்துல கேது பகவான், சனி பகவான், குரு பகவான், சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த நால்வரும் சஞ்சாரம் பண்ணுறதுனால நன்மைகள் நிறையா கிடைக்கும், அதுதான் உண்மை. குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி தானாக வந்து சேரும். 10 இடத்துல சுக்கரன் வந்துருக்கிறது ரொம்ப நல்லது. தொழிலில் இந்த தொய்வு நீங்கி சுறுசுறுப்பு அடையக்கூடிய காலம், தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய காலம், புதிதாக சொத்து வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, வாகனம் வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, வீடு கட்டும் நேரம் வந்துருச்சு. ஏன்னா சுக்கர பகவான் 4 இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சுகபோக வாழ்க்கைக்கு கேரண்டி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தியும் கூட. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதிகப்படியான நன்மைகள் காத்திருக்குது. பல பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. பல வகையில் வருமானம் சேர்த்துக்கான வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு வார தொடக்கமாகவே இருக்குது. 10 சுக்கரன் வந்துருக்கிறது தொழிலில் முன்னேற்றத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி குரு பகவானோட பார்வையால் கிடைக்குது. பொறுமையாக ஆலோசனை கேட்டு செஞ்சுக்கலாம், மிகப்பெரிய வெற்றியை தக்க வச்சுக்கலாம். அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் சொல்லலாம். பதவி தானாக தேடி வரும்னு சொல்லலாம். பிரச்சனைகள் தீரும் சொல்லலாம். 2-3 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 3 இடத்துல ராகு இருக்கனால துணிஞ்சு முடிவெடுங்க, மிகப்பெரிய வெற்றி இருக்கும். குடும்ப நபர்களை ஆலோசித்து முடிவெடுத்தீங்களா ஈஸியாக ஜெயிக்கலாம். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால மிக சிறப்பாக இருக்குது. உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு அளிக்கும். சுகஸ்தானத்தில் சுக்கர பகவானை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதன் மூலிமா வீட்டுக்கு தேவையாகிற பொருட்கள் வாங்கி வைக்கலாம். எலக்ட்ரானிக் பொருட்கள் நிறையா வாங்கிறதுக்கான நேரம் கூடிடுச்சுன்னு சொல்லலாம். முக்கியமான பொருள் உங்கள் வீட்டை அலங்கரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் என்ன பொருள் வாங்கினீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வேலைக்கு சில அம்சம் இருக்குது. வேலையில் முன்னேற்றமும் ப்ரமோஷனும் காத்திருக்குது. வேலையில் ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் அதை நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. மனக்குழப்பம் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு தொடங்குகிறது. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கைகுடிச்சுன்னு சொல்லலாம். குரு பகவானோட பார்வையாலும் மார்கழி மாதம் தொடங்குறதுனாலையும் தயக்க வேண்டாம். தூரத்து சொந்தத்திலேருந்து தகவல்கள் வரும், அதை தவறாமல் ஏற்றுக்குவாங்க. மார்கழி மாதம் மாதிரி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இந்த மாதத்துலையும் வரன்னு பாருங்கள். காலையில் கோயிலுக்கு போயிட்டு மத்தியானமாக இந்த வேலையை ஆரம்பிச்சிங்களா சுமூகமாக முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. கோவிலில் வரனை பாருங்கள், நல்லதே நடக்கும். மாணவ மாணவருக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க நன்மையாக இருக்குது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பல பிரச்சனைகள் தீரும். செவ்வாயோட பார்வைனால கோபம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க. 2 சுக்கரனோட பார்வை இருக்கனால வண்டி வாகன யோகம் இருக்கும். புதிதாக ஏதாவது பைக்கை ஓட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. ஜாக்கிரதையாக ஓட்டி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் லாபத்தையும் கொடுக்கும் இந்த சுக்கர பகவானோட இடப்பெயர்ச்சி. சுக்கரனோட இடப்பெயர்ச்சி ஆனதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான எதிர்காலம் இருக்குங்கிறது தான் சத்தியமான உண்மை. பல பிரச்சனை நீங்கி வெற்றி கிடைக்கும் என்பதே மேசராசிக்கான ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரனோட இடமாற்றங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதும் பெருமாள் கோயிலுக்கு போனீங்களா அதிகமான நன்மைகள் தக்க வச்சுக்கலாம். அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசினியர்களை, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் கிரகங்கள் இடமா இருக்கு. உங்கள் ராசிநாதன் இவ்வளோ காலம் 8 இப்போ 9 போயிருக்கார். இப்போ தான் ஒரு நம்பிக்கையே வரும். ஒரு எல்லாத்தையும் நம்புவீங்க. இவ்வளோ காலம் ஒரு சில முழுமையான நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க. இப்போ நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லோரும் உங்களுக்காக தான் உழைக்கிறாங்கங்கிறத நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. அந்த உண்மையோட சொரூபம் இப்போ தெரியும். இவ்வளோ காலம் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டனை, தேவையில்லாத கஷ்டங்கள்,
தேவையில்லாத அழுகைகள் இதெல்லாம் உங்களுக்குள்ளே நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் நீங்கள் சந்தோஷம் பிறக்கும். குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப் இனிமே அப்படின்னு சொல்லலாம். பல பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. குடும்பத்தார் கூட இணைஞ்சு ஒரு நல்ல காரியங்களுக்கு செய்கிறதுக்கான ஒரு தொடக்கமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது தான் சத்தியமான உண்மை. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுபவன் இருக்காரு, ஏழாம் இடத்துல புதன் பகவானும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் இருக்காரு, எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அஷ்டம சனியோட தாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ரொம்ப காலமாக ஒரு 2.5 வருஷமாகவே ஒரு ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த இடத்துக்கு குரு வந்திருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அப்போவும் உங்களுக்கு தெளிவு இல்லை. இப்போ சுக்கரனோட இடமாற்றம் தான் உங்களுக்கு அது பரிபூர்ண தெளிவு கொடுத்து நம்பிக்கையும் கொடுத்துருக்குது. இப்போ எட்டாம் இடத்துக்கு சூரிய பகவான் வந்திருக்கார். உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதியான சூரிய பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார். அரசியல் அரசாங்க சலுகைகள் கொஞ்சம் லேட்டாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனைவிக்கு தான் யோகமாக இருக்குமே தவிர உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் ஏதாவது பெரிய முடிவுகள் எடுக்கணும்னா குடும்ப நபர்கள் ஆலோசனை செஞ்சு எடுத்தீங்களா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா புதன் உங்களுக்கு நேரடி பார்வை இருக்கனால பூர்வ புண்ணியமே அவங்க மூலியமாக கிடைக்கணுங்கிறது தான் சத்தியமான உண்மை. அதனால் மனைவி சொல்லே மந்திரம்னு கேட்டு நடந்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரனோட இடமாற்றம் சந்தோஷத்தை கொடுக்கும், கௌரவத்தை உயர்த்தும். யாரெல்லாம் அவமரியாதை நினச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிக சிறந்த ஒரு வாரம் எதுனா இந்த வாரம் சொல்லலாம். சுக்கர பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த சுக்கரனோட 9ஆம் இடங்கிறது மிக சிறந்த ஒரு ஸ்தான பலன். உங்கள் ராசிநாதன் 9க்கு போகிறதே நல்ல விஷயம்தான். ஏன்னா 3ஆம் இடத்தை பார்ப்பார், அப்படியே இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தராரு. பண கஷ்டத்தை போக்குறாரு. குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில சிக்கலை நீக்கி சந்தோஷம் பிறக்க வைக்கிறார். இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இவ்வளோ காலம் அந்த வீட்டில் எதுக்கடா இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கும். ஒரு என்ன சொல்லலாம், எதுக்கெடுத்தாலும் சோகம், எதுக்கெடுத்தாலும் அழுகை, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை, இப்படியே இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் உழைச்சி கொட்டியிருக்கோம், ஆனால் யாரும் நம்மளை நம்பலன்னு ஒரு கவலை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். காரணம் சுக்கரனோட இடமாற்றம். சுக்கரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்குறாரு. லாபகரமான விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றார். வேலைக்கு சில பெண்களுக்கு கௌரவத்தை உயர்த்தும், உயர் அதிகாரத்தில் இருக்கிற மனக்கசப்புகள் நீங்கும், அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிங்களா கிடைக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கடிகூடும். குரு பகவான் வெட்டில் மறைஞ்சாலும் சுக்கரனோட 9ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக திடீர் திருமணத்துக்கான வாய்ப்பை அதிகரித்து தர்றாரு. மாணவ மாணவருக்கு பல பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும். நண்பர்கள் இந்த பகை மாறி ஒன்று கூடுவீங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சுக்கர பகவானால் வாகன யோகம் கிடைக்கும். வீட்டில் தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்களாவே வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கும்போது அதற்கான வேலை இனி ஆரம்பம். நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு தான். வியாபாரக்காரங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிற துய்வு நீங்கி சந்தோஷம் பிறக்கும். உடல்நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. வேலை வேலைன்னு வேலையிலே கவனம் செலுத்துவாங்க தான். லாபம் கண்டிப்பாக உண்டு, பயப்பட தேவையில்லை. சனிப்பெயர்ச்சிக்கு முன்னே உங்களுக்கு ஒரு பெரிய தொகை லாபமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மார்கழி மாதம் முடிவெடுத்துக்குள்ள ஒரு நல்ல லாபத்தை கண்கூட பார்த்து ரசிக்கலாம். ரிஷபராசிக்காரங்க இந்த வாரத்தில் சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு மறக்காமல் விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மிக அதிக அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேர்களை இந்த வாரத்தோடு நன்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் 2 கிரகம் இடமா இருக்குது. 1 சூரிய பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கும், சுக்கர பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு இடமா இருக்கா. அவங்க மூலியமாக இந்த வாரம் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு 2, 3, 4, 5ஆம் இடம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் நன்மையே கொடுக்குறாரு. மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள் இந்த வாரத்தில் நிறையா நடக்கும். குறிப்பாக 15ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் மிக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், வருட பலன் பார்த்து நிறையா நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நன்றி. அது உங்களோட நிஜத்தை தான் சொல்லியிருக்கேன், வேறு நான் எதுவும் சேர்த்து சொல்லலைங்கிறது உங்களுக்கும் புரியும். நன்றி அந்த விஷயத்துக்கு. இந்த வாரத்தில் ஒரு தெளிவு வந்திருக்கும், அதை கேட்ட உடனே இன்னும் நீங்கள் கேட்கலையா, கேட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த ராசி பலன் பாருங்கள். அதிகமான ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ஆரம்பிக்கிறார். பூர்வ புண்ணிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், சொத்து சேரும். குழந்தைங்க வகையில் நன்மையான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்காளி சண்டை நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய வாரமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல தனித்து இருக்கிறனால எதா சதா யோசனையிலே இருப்பீங்க. அந்த யோசனைக்கு வெற்றி கிடைக்கும் குருவோட பார்வை இப்போ கிடைக்கிறதுனால. 7ஆம் இடத்துல இந்த சுக்கரன் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனை உறவுகளை சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற சக்தி குருவால் தராரு. நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் அதிகமாக பேசும்போது தான் பிரச்சனை மேலோங்குது. அதை புரிஞ்சு நடந்துட்டீங்களா உங்களுக்குள்ளே வர சண்டை தீர்த்து கொள்ளலாம்.
உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துக்கு போயிட்டார். அரசியலே வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தால் கூட இப்போ ஈஸியாக கூட்டியாந்து உள்ள விட்ருவாங்க. சிறப்பாக இருக்குது, வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிஜத்தமான உண்மை, பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரனோட இடமாற்றம் சந்தோஷம் கொடுக்கறதோ இல்லையோ, செவ்வாயோட பூர்வ புண்ணிய ஸ்தானபலன் அதிக மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த சூரியனோட இடமாற்றங்கிறது உங்களுக்கான கௌரவத்தை உயர்த்தது, தைரியத்தை கொடுக்குது. இவ்வளோ காலம் இருந்த ஒரு சில சிக்கலெல்லாம் பனி போல மாறத்துக்கு இந்த சூரியனோட இடமாற்றம் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைக்குது. அதை சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா மிக நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு. தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்காதீங்க, பொறுமையை காத்துருங்க. இருக்கிற வாய்ப்பை பரிபோகமாக பார்த்துக்கிறதே சிறந்தது அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி ஏதாவது சிக்கல் வராமல் தெரிஞ்சால் அருகாமல் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க, அந்த பிரச்சனை போயிடும். நீங்கள் எதுவுமே தலையிடாதீங்க. அவங்களே ஏதாவது சொன்னால் கூட அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியலையே, ஏதாவது ஒரு தவறோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முன்கூட்டியே தெரியும். அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கவலை அளிக்கிற மாதிரி இந்த வாரத்தில் ஏதாவது நடக்குதுன்னா கன்ஃபார்மாக பெருமாள் கோயில் போயிடுறதுங்க நல்லது நடந்துடும். அரசியல் ஈடுபாடு பண்ணிட்டுருக்கவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு வாரம்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனோட இடமாற்றம் சூரியனோட அருள் பார்வை குருவோடு சேர்ந்து பார்க்குது. அதுவும் ஆட்சி பெற்ற குருவோட சேர்ந்து பார்க்குறது மிக சிறந்த ஒரு வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கான நேரம். உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை ஜெயிக்கிறதுக்கு. துணிஞ்சி அடிங்க, மிகப்பெரிய வெற்றியை தக்க வச்சுக்கலாம். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனை வந்து நிற்கும், கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சை குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். மற்றபடி எந்த ஒரு சிக்கலும் உங்களுக்கு நடக்காது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. முடிந்த அளவு உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துங்க. உங்கள் வேலையை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க, மற்ற வேலைங்களே நீங்கள் இழுத்து போட்டு செய்யாதீங்க. ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கவனமாக இல்லைங்க. இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வேலை பறி போகிறதுக்கான நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கைகூடிடுச்சின்னு சொல்லலாம். மிக சிறந்த ஒரு வாரம்னு எடுத்துக்கலாம். குருவோட நேரடி பார்வை, சூரியனோட சப்போர்ட் இருக்குது. அத்தை வழி உறவினர்களிடத்துலேருந்து நல்ல தகவல் வரும். அவங்க வீட்டிலேருந்து வராதுங்க, அவங்க சொந்தக்காரங்க இடத்துலேருந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இடத்துல ஒரு வரம் இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு. மறக்காமல் போய் பாருங்கள். கோவில் வச்சு பொண்ணோ மையனையோ பார்த்தீங்களா நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். மாணவ மாணவிகளுக்கு வெற்றி தானாக தேடி வரும், பாராட்டு மழையில் நினைவீங்க. நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்படையெல்லாம் புதிய விஷயங்கள் நிறையா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மனக்குழப்பம் நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. வியாபாரக்காரங்களுக்கு கவனமாக இருந்தாகணும். உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி குரு ஆட்சி பெற்றிருந்தாலும் சுக்கிரன் பூர்வ புண்ணியாதிபதி மறைஞ்சிக்கனால யாரையும் நம்பி கையெழுத்து போட வேண்டாம், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. புதிய தொழில் தொடங்குறது கொஞ்சம் வெயிட் பண்ணி முயற்சி பண்ணுங்கள், அதிகமான வெற்றி கிடைக்கும். அதேமாரி பண்ணுன்னா குடும்ப நபர்களோட ஆலோசனை கேட்டு செஞ்சிங்களா மிகப்பெரிய வெற்றியை தக்க வச்சுக்கலாம். பழைய பொருளெல்லாம் ஈஸியாக விற்று தீக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காமல் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலபைரவர் அஷ்டமிக்கு போயிட்டு வந்துருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அது என்றைக்குன்னு கேட்குறீங்களா, 19/12/2019 வியாழக்கிழமை தாங்க காலபைரவர் அஷ்டமி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் கோயிலை விட காளி கோயிலுக்கு நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்கும். சிகப்பு துணியால் திரி போட்டு வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் பிரச்சனைகள் குறையும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, ஐந்தாம் இடத்துல புதன் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு. அஞ்சில் இருக்கிற சூரிய பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு இடம் மாறிட்டார். அதே போல் ஆறில் இருக்கிற சுக்கர பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார். சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வந்துக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்கள்கிட்ட கேட்ட உதவி தானாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிரந்தரமாக தானாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கனால எவ்வளோ பணம் வந்தாலும் இன்னும் செலவு குறைக்க முடியலன்னு ஒரு கவலை இருக்கும். இப்போ குரு பார்க்கறனால ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட பணம் வந்துட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கணும்னு ரொம்ப காலமாக சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் இன்னும் கேட்காமே இருக்கீங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுத்து வைங்க, நல்லது தான் நடக்கும், பயம் தேவையில்ல. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் வந்துட்டார். சுகாதிபதியும் லாபாதிபதியும் ஓட பார்வை கிடைக்கிறனால பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ காலம் ஸ்லோவாக இருந்த பண வரவுகள் இப்போ சுறுசுறுப்பு அடையக்கூடிய காலம் வந்துருச்சு. யாரெல்லாம் அவங்கள திட்டினாங்களோ அவங்களாம் பாராட்டுவாங்க. திடீர் யோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தில், அதை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு சிறந்த ஒரு வாரம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கரனோட இடமாற்றம் தான் நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனையை தீர்க்குது. ஏன்னா இவ்வளோ காலம் ஆறுலேருந்து பல பிரச்சனைகள் ஆகி வேலை போய் ஒரு அவமானியாத கடன் பிரச்சனை ஜாஸ்தி, குடும்பத்துலேயும் நிம்மதியில் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்க. இப்போ சுக்கரனோட பார்வை கிடைக்கனால எல்லா வகையிலையும் பிரச்சனை நீங்கள் சந்தோஷம் பிறக்கும். அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்க கவனமாக இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு.
அதனால் ரொம்ப கவனமாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா ஆறாம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கார், மக்களை ஆள்ற சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து சூரியன் கூட இருக்கிறதுனால உங்கள் குடும்ப நபர்களை யாரையாவது அரசியல் நடத்துறீங்கன்னா நல்லது நடக்கும். நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாவே போதும், இல்லை நீங்கள் யாரை ஆதரிக்கிறீங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க யாரை ஆதரிக்கணும் அப்படின்ட்டு. இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம், பல பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக இருக்கும். எல்லா வகையிலும் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், நம்பிக்கையை அதிகரிக்கும். இவ்வளோ காலம் ஏன்டா வாழ்ந்துட்டுருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் கூட, இந்த ஒரு ரெண்டு மாதமாக இப்போ தான் ஒரு பெருமூச்சம், அப்பா இப்போ தாண்டாப்பா கொஞ்சம் நிம்மதிக்குது, இப்போ தான்ப்பா நம்மளுக்கு ஒரு வெளிச்சமே கிடைக்குது அப்படின்னு நீங்கள் சந்தோஷம் அடைங்க. எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. சிறந்த ஒரு வாரமாக அமையும், நினச்சதை சாதிக்கக்கூடிய வாரமாக அடையும், விரும்பியதை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். புதிய பொருள் எல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும், புதிய பொருள் கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய பகை நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னா இந்த வாரம் எடுத்துக்கலாம். வேலைக்கு சில பெண்களுக்கு சுறுசுறுப்பான வாரம் எடுத்துக்கலாம், வேலையில் இருக்கிற கஷ்டம் நீங்கி சந்தோஷம் பிறக்கும், சம்பளம் உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கைகூடிடுச்சுன்னு சொல்ல, ஏன்னா சுக்கரன் ஏல வந்துட்டான், அதனால் அவரோட பார்வையால் திடீர் திருமண யோகத்தை கொடுக்குறாரு. அதனால் குரு பார்வையில் நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் கல்யாணம்லாம் நடக்குமா, குரு வந்தால் தான் கல்யாணம் அப்படின்லாம் நினச்சிருக்காங்க. சுக்கரனோட பார்வைக்குனால இந்த மாதத்தில் திடீர்னு வரங்கள் அமையும். நீங்கள் மார்கழி மாதமே நான் எப்படி பார்க்கறலாம் நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு கோவிலில் வச்சு வரன் பாருங்கள், சீக்கிரமாக கல்யாணம் நடந்துடும். மாணவ மாணவியருக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலம். நண்பர்களிடத்த ஒரு சில பிரச்சனைகள் வரும், சுக்கரன் பார்த்தாவே ஒரு சில பிரச்சனை வருது, கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத சிக்கல்லையும் அவர் சொல்லியும் மாட்டிக்காமல் இருந்தீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரக்காரங்களுக்கு வெற்றி தானாக வந்து சேரும் ஒரு வாரம் சொல்லலாம். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்த அதிபதியும் சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்த அதிபதியான சுக்கர பகவான் உங்களை பார்க்கிறார். இது மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகும், கடன் பிரச்சனையெல்லாம் தீரத்துக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்திக்கணும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். மார்கழி மாதம் முடிஞ்சவொடனே தை மாதத்தில் அதை தொடங்கிக்கலாம். அந்த மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரும் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய விஷயம், இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும், குறிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஏன்னா சந்திரனோட பரிகாரஸ்தலம் திருப்பதி, அதனால் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் திருப்பதி ஏழுமலை நினச்சி வழிபாடு பண்ணிங்களா, இந்த வாரம் மட்டுமில்லை இந்த மாதமே நீங்கள் நினச்சதாக சாதிக்கலாம். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்திலும் நல்ல விஷயங்களை நிஜமாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சிவாய் பகவான் அமர்ந்து இந்த வாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இன்னும் நல்லது. ஏன்னா 12ல் ஆரம்பிக்கிறார், ஜென்மத்துக்கு வராரு, அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த வாரம் முழுக்க சந்திரனோட சஞ்சார பலம் நல்லபடியாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. 15ஆம் தேதி 17ஆம் தேதிக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும், அதை சுப செலவாக இருக்குமே தவிர பயந்துக்கு தேவையில்ல. உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியிலிருந்து சுக்கர பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார், அங்கே தான் கொஞ்சம் கவனிக்கணும். உடம்பு உபாதைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனை இருக்குது. கூட்டு தொழில் புரியவங்களுக்கு ஒரு சில வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை பிஸ்னஸ் குறையிறதுக்கான ஒரு கால அவகாசம் கொடுக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் சுக்கிர பகவான் அங்கே சென்றுட்டாடேன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் ராகுபவான் 11லேருந்து உங்களுக்கு நன்மையை தந்துகிட்டு இருக்கார், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. அந்த ராகுபகவானுக்கு குரு பார்க்குறார், பண தேவையை பூர்த்தி பண்ணிடுறார், பயந்துக்கு தேவையில்லை. இவ்வளோ காலம் சுகஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் இப்போ பூர்வ புனிஸ்தானமான 5ஆம் இடத்து அதிபதியான குரு கூட இணைஞ்சி இந்த வாரத்தை ரன் பண்ண ஆரம்பிக்கிறார். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், நினச்சது நினச்ச வாக்கில் நடக்கும். அவ்வளோ சிறப்பாக தொடங்குது இந்த வாரம். நண்பர்களாலேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நண்பர்களாலேயும் கணவன் மனைவி உறவுகளையும் கூட்டு தொழிலா இவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாரத்தில் ஒரு சில பிரச்சனை இருக்குது. வாகனம் ஏதாவது சர்வீஸ் பண்ணுறாங்க இந்த வாரத்தை சர்வீஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, எல்லாம் பிரேக்கிலேருந்து ஆயிலேருந்து எல்லாம் செக்கிங் இருக்கான்னு உடனே செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தயங்காமல் போய் சர்வீஸ் பண்ணுங்கள், அந்த செலவு பண்ணிட்டீங்களா சரியாயிடும், உங்கள் வண்டியும் நல்லாயிருக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. சரிதானே. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சிறந்த அமைப்பு கொடுக்குது. 3ஆம் இடத்துல இருக்கிற சிவாய் பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கிறார். அதே போல் சுக்கரன் 6ஆம் இடத்துக்கு போனது நல்லது தான். எவ்வளோ காலம் யாரால் நம்ம கெட்டுக்கிட்டு இருக்கிறோம் தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சிருச்சு, ஓ இவங்களால தான் நம்மளுக்கெல்லாம் பிரச்சனை வருதுன்ட்டு. அப்போ நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். கலைத்துறையில் சேர்ந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். சுக்கரன் 6ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு கவலை வரும், தேவையில்லாத ஒரு சந்தேகமோ பிரச்சனையோ வரும். ரொம்ப யோசிக்காமல் ஃப்ரீயாக விட்டிங்களாவே நல்லது நடக்கும். ரொம்ப யோசிச்சிங்களா இருக்கிற வாய்ப்பு பறிபடும். யாரையும் சந்தேகாமல் இருந்தாவே இந்த வாரம் சிறப்பாக ரன் பண்ணிடலாம். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க, நண்பருக்குள்ளே சண்டை பண்ணிக்காதீங்க. சரிதானே.
அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களே ஜாக்பாட்டான வாரம் சொல்லலாம். திடீர் யோகமாக இருக்கும், திடீர் பதவி கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்கும், திடீர் அரசியலில் சீட்டு கிடைக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிட்டாதீங்க. நீங்கள் நின்னால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், ஏன்னா குருவோட பார்வை உங்கள் மேலே இருக்குது, குரு உங்கள் ராசிநாதன் கூட இருக்கிறார். இதுதான் சரியான காலகட்டம், அரசியல் உலகால இந்த இடத்துக்கு இதுதான் புண்ணியமான காலம்னு சொல்லுவேன். தைரியமாக எடுத்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ளே சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் கவலைப்படுத்தவில்லை, குருவோட பார்வைக்குனால நல்லா இருக்குது. பெரியவங்க இடத்துல பொறுமையாக கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கலாம், எல்லா விஷயங்களும் தப்பிச்சுக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு சண்டைகள் வந்து பெரும் சண்டையாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் முடிஞ்சால் அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க, அப்பா அம்மா வீட்டுக்கு, உங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்குதுன்னா நீங்கள் சண்டை பண்ணி போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமும் போயிட்டு வரலாமே, அது ஒரு சின்ன அட்வைஸ் தான். எந்த சூழ்நிலையாலும் சரி இந்த வாரத்தில் அங்கே போயிட்டு வரது உங்களுக்கு நன்மையை தரும், போயிட்டு வந்துடுங்க. வேலைக்கு சில பெண்களுக்கு வேலையில் இருக்கிற சக ஊழியர்களால் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பேச்சில் நிதானம் தேவை, பொறுமை தேவை, இல்லைன்னா ஏதாவது ஒரு செயலில் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அவங்க செஞ்ச தவறு கூட இவங்க தாங்க ஃபைல் எடுத்தாங்க, இவங்க தாங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. நண்பர்களை உணரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம், உண்மையான நண்பர்கள் யாருன்னு தெரியக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் கல்யாண யோகம் உருவாகும், கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், நிச்சயம் பண்ணலாம், உறுதி பண்ணலாம், கோவிலில் பார்த்து முடிவு பண்ணுங்கள். இது ஒரு நல்ல காலகட்டம், தைரியமாக முயற்சி எடுங்க, நல்லதே நடக்கும். மாணவ மாணவருக்கு ஒரு சிறந்த வாரம் சொல்லலாம், பல பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும், நண்பர்களிடத்தில் இருக்கிற பகைமை மாறி சந்தோஷம் பிறக்கும். யார் உண்மையான நண்பன் நீயும் தெரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது, மனக்குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க, முடிஞ்சால் அந்த வாரம் முழுக்கும் வண்டி வாகனத்தில் போகாமல் ஏதாவது பஸ்ஸில் போயிட்டு வந்துருங்க, இல்லை நிறைய கூட்டிகிட்டு விட சொல்லி போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. வியாபாரக்காரங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். அதே சமயத்தில் உங்கள் 10வது அதிபதி 6வது இடத்தில் மாறினால எதிரிக்கு தான் லாபம் ஜாஸ்தி, உங்களுக்கு லாபம் இல்லைன்னு தோணுனா புதிய தொழிலும் தொடங்காதீங்க. கூட்டு தொழில் புரியுறவங்க கவனமாக இல்லைங்க, இருக்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதனோட பார்வை 10வது இடத்தை பார்க்குறது நல்லது தான், அந்த இடத்தையும் உலகாலமே சூரியன் பார்த்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார், இப்போ அவரும் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துக்கு போயிட்டார். அதனால் புதிய தொழில் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்களா ரொம்ப நல்லது. மற்றபடி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அரசியலில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது சங்கடக சதுர்த்தி, விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வர சங்கடக சதுர்த்தி, சிம்ம ராசிக்காரங்க அத்தனை பேருமே வழிபாடு பண்ணலாம். ஏன்னா உங்கள் ராசியில் தான் மக நட்சத்திரங்கிறதுனால குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சங்கட சுதர்த்தி போய் வழிபாடு பண்ணிங்களா மனக்குழப்ப நீங்கி தெளிவு பிறக்கும். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னி ராசி நேர்களே, இந்த வாரத்தோடும் நல்ல விஷயங்களை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அப்படிங்கிறது ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இந்த வாரத்தில் சந்திரன் தொடங்குறதே உங்களோட லாபஸ்தானத்திலேருந்து தொடங்குகிறார், சந்திரன் தான் சொந்த வீட்டிலேருந்து தொடங்குறது மகிழ்ச்சியை அதிகரிக்கும் தான் சத்தியமான உண்மை. 15ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே ஒரு பெரிய பணத்தை உங்கள் பாக்கெட்டில் வந்து நிரப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் புகம் இருக்கிறது நன்மையை தருகிறது. 3ஆம் இடத்துல இருக்கிற சூரிய புகம் 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கர புகம் 5ஆம் இடத்துக்கு மாறிட்டார். புதன் பகவான் 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் தனிமையில் இருக்கிறாரு. புதன் தனித்து இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு சில குழப்பங்கள் நடக்கும், இருந்தாலும் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். ஏன்னா 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கறனால அவர் ஒரு சப்போர்ட், உங்களுக்கு பரிபூர்ணமாக வெற்றி கிடைக்கும். சுக்கர பகவான் பூர்வ புண்ணியமான 5ஆம் இடத்துக்கு போனது நல்லது. ஏன்னா 2 9 அதிபதி 5ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் நிறைய நடக்கும். இவ்வளோ காலம் இருந்த ஒரு சில சிக்கல்கள் நீங்கும், புதிய பொருள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையாகிற பொருள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லலாம். தெரு அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. 10ஆம் இடத்துல ராகு பகவான் தனியாக இருக்கார், அவரை குரு பகவானோட அருள் பார்வையால் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதான் நன்மை கிடைக்கும் என்பது தான் சத்தியமான உண்மை. அதை பயன்படுத்திக்கோங்க, மிகப்பெரிய வெற்றியை தக்க வச்சுக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி பெற்று பார்க்குறது நல்லது. அவர் கூட இணைஞ்ச சூரிய பகவான் உடனடியாக செலவு கொடுப்பார், பயப்பட தேவையில்ல, அது சுப செலவாக இருக்கும். நீண்ட நாளாக வாங்க வேண்டிய ஒரு பொருளை உங்கள் வீட்டுக்கு வாங்கி வைப்பீங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிக சிறந்த ஒரு வாரம் சொல்லலாம், நண்பர்கள் மூலிமா ஆதாயம் அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. பெரிய ஒரு கடனை சிறிய தொகையை கொண்டு கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இனி தொடங்கும், அதை தைரியமாக எடுத்துக்கலாம், பயம் நீங்கும்.
அரசியல் ஈடுபாடு பண்ணிட்டுருக்கவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாரம்னே சொல்லலாம். ஏன்னா சுகஸ்தானத்துக்கு சூரியன் போயிருக்கார், அந்த சுகஸ்தான அதிபதி குரு ஆட்சி பண்ணுறாரு. அதனால் உங்கள் குடும்ப நபர்களால் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷம் பிறக்கும், மனக்குல பணிக்கு சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் நீங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரம். குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு போயிட்டு வரீங்க, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வீட்டுக்கு தேவையாக்கிற முக்கியமான பொருள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு குரு பார்வையால் ப்ரமோஷன் கிடைக்குது, அரசாங்க வேலையில் நல்ல ஒரு உயர்வான பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரியாக பயன்படுத்திக்கோங்க. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கைகூடிருச்சுன்னு சொல்லலாம். குரு பார்வை இருந்தாலும் சுக்கரன் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால மங்கள காரியம் தடையெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மார்கழி மாதத்தில் நிச்சயம் பண்ணலாம், வரன்னு கோவிலுக்கு வர சொல்லி பாருங்கள், அது சீக்கிரமாக கல்யாணத்தில் போய் முடியும் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. மாணவ மாணவருக்கு ஒரு வெற்றியான ஒரு வாரம் சொல்லலாம். பாராட்டு மலையில் நுழைவீங்க, பழைய பகைகள் மாறும்னு சொல்லலாம். தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு உங்கள் மேலே ஒரு குறை இருக்குது, அதை மாற்றி சீக்கிரமாக எந்திரிச்சு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வீங்கன்னு குடும்பத்துக்கு இப்போ தான் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையே வரும். வியாபாரக்காரங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரத்தில் புதிய செலவுகள் ஏதாவது பண்ணலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், சொந்த இடத்துக்கு இடத்த மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. கன்னிராசிக்காரங்க இந்த வாரத்தில் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் காலபைரவர். இந்த வாரத்தில் உங்களுக்கு தேய்பிரை அஷ்டமி வருகிறது. 19/12/2019 வியாழக்கிழமை தேய்பிரை அஷ்டமி, அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிங்களா அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறது தான் உண்மை. துடிப்போடு நேர்மையும் கொண்ட துளாராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அப்படிங்கிறது கூடுதல் தகவல். 10 இடத்துலேருந்து சந்திரன் ஆரம்பிக்கிறது, பதவி தானாக தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. பெரிய மனிதரோட நட்பு கிடைக்கும், திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு, பண வரவு அதிகரிக்கும். 2 இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் உங்கள் கூடவே இருக்கிறதுனால வேகம் அதிகரிக்கும், விவேகமாக செயல்படுவீங்க, நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைகிறது. 2 இடத்துல இந்த சூரிய பகவான் 3 இடத்துக்கு போயிருக்கிறாரு. 3 இடத்துல குரு கூட இணைகிறதும் சனி பகவான் கேது கூட இணைகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 3 இடத்துல 4 கிரகம் இருக்கிறது நன்மையை கொடுக்கறது, தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதர வகையில் நன்மை தரக்கூடிய விஷயமும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. இவ்வளோ காலம் 3 இடத்துல இந்த சுக்கர பகவான் 4 இடமான சுகஸ்தானத்துக்கு போனது நல்லது. வாகன யோகம் கிடைக்கும், புதிய வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். மண்மனை சார்ந்த லாபகரமான விஷயங்கள் நடக்கும். நிலபுலம் வாங்குவீங்க, வீடு கட்டுற யோகம் கிடைக்கும், சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. உங்கள் ராசிக்கு 9 இடத்துல ராகு பகவான் இருக்கார், அவரை குரு பகவானும் சூரியனும் சேர்ந்து பார்க்குறது நன்மை தான். பொறுமையாக இருந்துக்கிட்டால் இன்னும் நிறையா நன்மைகள் நீங்கள் தக்க வச்சுக்கலாம். உங்களோட வேகத்துக்கு ஏற்ற விவேகமாக செயல்பட்டீங்களா அதிக லாபத்தை இந்த வாரத்தில் சம்பாதிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 10 இடத்தை பார்க்குறாரு. இந்த வாரம் தொடங்குறதே சந்திரன் 10 இடத்துல இருந்ததுனால அதிகப்படியான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு வாரம் சொல்லலாம். பல வகையில் வாய்ப்புகள் கூடுது, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாரம். குடும்ப நபர்களால் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். எல்லா வகையிலும் நன்மையே கிடைக்கும். இளத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். இவ்வளோ காலம் ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் அது நீங்கள் சந்தோஷம் பிறக்கும். குடும்ப நபர்களோட ஒத்துழைப்போட சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் சொல்லலாம். உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு சந்தோஷமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு சுப செய்தி உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. வேலைக்கு சில பெண்களுக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களோட முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சியை அளவிட முடியாது, அந்தளவுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய வாரமாக இருக்கும். சக தோழர்களோட ஒத்துழைப்போல உயர் பதவி அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு இது கல்யாண யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம்னே சொல்லலாம். குரு பார்வை இல்லைனாலும் உங்கள் ராசியிலே மங்களகாரகான செவ்வாய் இருக்கார். 4 இடத்துக்கு சுக்கரன் வந்திருக்கிறது மங்கள காரியத்தை தடையெல்லாம் நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. திடீர் திருமண யோகமாக அமையும். மார்கழி மாதம் கூட உங்கள் கல்யாணம் அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கல, அந்தளவுக்கு ஒரு சிறந்த வாரமாக இருக்குது. தை அல்லது மாசி மாதத்தில் உங்கள் கல்யாணம் கைகூடும். மாணவ மாணவருக்கு வெற்றியான ஒரு வாரம்னு சொல்லலாம். பல பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வாரம்னு எடுத்துக்கலாம். 2 இடத்துல புதன் இருக்கிறது நண்பர்களை ஒன்று கூடி வெளியிடங்களுக்கு போயிட்டு வருது, முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது. வியாபாரக்காரங்களுக்கு இரட்டிப்பு லாபம் இல்லை, 3 மடங்குக்கு மேலே லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ காலம் வந்த வருமானத்தோட இந்த வாரத்துக்கு அப்புறம் வர வருமானம் தான் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் சுக்கரனோட இடம் மாற்றம்.
நீண்ட காலமாக எதிர்பார்த்துருக்கிற இந்த விஷயம் சுக்கிரன் வந்து நான்காம் இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ தான் உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் அவ்வளோ பெரிய முன்னேற்றம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்குறதுக்கும் புதிய ஊரில் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பயன்படுத்திங்க, தைரியமாக இல்லைங்க. உங்கள் கவலையெல்லாம் தீர்ந்து கடன் பிரச்சனை அத்தனையும் நீங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. தொழிலுக்காக ஒரு லோன் எதிர்பார்த்துனீங்களா, ஈஸியாக கிடச்சி உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு வெற்றியான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக காலபைரவர். ஏன்னா பைரவர் வழிபாட்டால் அதிகமான சந்தோஷமும் வெற்றியும் உங்கள் குடும்பத்துக்கு எப்பவும் கிடைக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசை தானே. உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான், சனி பகவான், குரு பகவான், இப்போ சூரிய பகவான் இணைகிறது நல்லது தான். உங்கள் ராசியிலே புதன் இருக்கிறது எல்லா யோசனையும் கொடுத்துட்ருக்காரு, ஒரே குழப்பமான சூழ்நிலையை கொடுக்குறாரு. புதன் தனியாக இருந்தாவே குழப்பத்தை தான் ஏற்படுத்தி விட்டுறாரு, நாரதர் போகிற ஒரு கலக்கம் ஏற்படுத்துகிறாரு, கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார், கவனம் தேவை. 7-12 கதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி உறவுக்குள்ள சிறு சிறு பிரச்சனையும் வந்து நீங்கும், கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். 8ல ராகு இருக்கனால ஒரு சில பயம் கொடுத்தாலும் குருவோட பார்வையால் நன்மைகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறனால ஒரு சில கவலையை கொடுக்குற விஷயமா இருக்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அதுவே ஒரு பயமாக கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் அதிகமாக சாய் பக்தர்கள்னு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மார்கழி மாதம் முழுவதும் நேரமாக சாய்பாபா கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, அருகாமையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, இன்னும் அதிக வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க குழப்பமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அந்த குழப்பம் நீங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க, அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேயே பெருமாளோட படம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நண்பர்களால் ஒரு சில கவலைகள் கொடுக்குற விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புக்குனால நண்பர்களிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பே சிக்கலாக இருக்குது, தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பண தேவைகள் அதிகரிக்கும் போது திடீர் செலவுகள் கொடுக்குது, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இதெல்லாம் நடக்குன்னு பயந்துட்டு இருக்கிறத விட பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு துளசி மாலை கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இப்போ அப்படியே முருகன் கோயிலுக்கு வந்து செவ்வரளி மாலை கட்டி போட்டிங்களா, எல்லா பிரச்சனையும் பனி போல போயிடும், நண்பர்களான பிரச்சனைகள் வரவே வராது. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்குன்னு சொல்லலாம். ராஜயோக காலம் எதுனா இந்த காலம் தான். என்ன காரணம்னா சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல குரு கூட இருக்கிறாரு, நினச்சதை சாதிக்கும். ஏன்னா அவங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு. எந்த கட்சியில் நின்னாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பயப்படுத்தால. ஏன் சுயேச்சைனாலும் ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இல்லத்தரசிகள் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதன் இருக்கிறதுனால சொந்த பந்த வகையில் விரோதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் பயந்துக்கானா, பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்காவது போயிட்டு வந்துருங்க, நல்லது நடக்கும். சிகப்பு நூல்லையாவது ஏதாவது ஒரு பூவில் மாலை கட்டி போடுங்க, இல்லை செவ்வரளி மாலை கடிச்சுன்னா சிகப்பு நூலில் மாலை கட்டி போட்டிங்களா, ஈஸியாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த குழப்பமே வர்றது ஒரு நல்ல தெளிவாக இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த குழப்பம் இருக்குது தானே, அது மாறதுக்கு தான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. துணிச்சல் அதிகரிக்கும். பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை கட்டி போடுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்பவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், தலைமை இடத்துலேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத ஒரு குழப்பம் வந்துடும், கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட வேணாம், அதுக்குன்னு வேலையை விட்டு நிற்க வேணாம், இருக்கிற வேலையை கன்னியூ பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கைகூடிச்சு, ரெண்டாம் இடத்துல குரு கூட சூரியன் நினைச்சிக்கிட்டு திடீர் திருமண யோகத்தை கொடுக்குது. மார்கழி மாதத்தில் தாய் மாமா வகையிலேருந்து நல்ல வரனாக வரும், அதுக்குன்னு அவங்க ஃபேமிலின்னு நான் சொல்லலை, தாய் மாமானோட ரெக்கமெண்ட் பண்ணுவார், இந்த ஊரில் இந்த பொண்ணு இருக்குது போய் பாரு, இந்த ஊரில் இந்த பையன் இருக்கான் போய் பாருன்னு. அந்த பையனை அந்த ஊரில் இருக்கிற கோவில் வச்சு பாருங்கள், சீக்கிரமாக அவங்களுக்கு திருமணம் நடத்தி கொடுத்துரும். வியாபாரக்காரங்கள் கவனமாக இருக்கணும், அதே சமயத்தில் அதிக லாபமும் உண்டு, எதுலேயும் அவசரப்பட வேண்டாம். புதிய முதலீடுகள் கொஞ்சம் பொறுத்து பண்ணிங்களா அதிகமான நன்மைகள் இருக்கும். குடும்ப நபர்களை ஆலோசிக்காமல் எதை செஞ்சாலும் நஷ்டத்தில் போய் முடியுங்கிறனால குடும்ப நபர்களை ஆலோசித்து வெற்றி காணுங்க. கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு அந்த விஷயத்தை தொடங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றியான வாரமாக இந்த வாரம் மாற்றிக்கலாம். இந்த வாரத்தில் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், தேய்பிரி அஷ்டமி தான், வழிபாடு பண்ணிக்கோங்க. அதில் மார்கழி மாதம் முழுவதும் பெருமாள் கோயிலும் முருகன் கோயிலும் மறக்காமல் போயிட்டு வந்துருங்க, அருகாமையில் எந்த கோயில் இருக்கோ அதை போயிட்டு வந்துருங்க. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க எனக்கு கோயிலெலாம் இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு நினச்சிங்களா, உங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு ஏதாவது கோயிலுக்கு போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, நல்லதே நடக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் இப்போ சூரிய பகவான் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இணைகிறார். ஏற்கனவே குரு வந்துட்டார், இப்போ சூரியன் வந்துட்டார், உங்களுக்கு ஒளி கிடைச்ச மாதிரி. இவ்வளோ காலம் சனீஸ்வர பகவானால் ஒரு இருளாக இருந்த உங்களோட மனசு இப்போ ஒரு ஒளியால் மிகப்பெரிய சந்தோஷம் பிறக்குங்கிறதுல மாற்றுக்கு எடுத்துல. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கர பகவான் வந்திருக்கிறது நல்லது தான்.
உங்கள் ராசியை விட இரண்டாம் படத்தில் இருக்கிறது நல்லது. ஏன்னா அசுரகுரும் தேவகுரும் இணைஞ்சதை விட பிரிஞ்சது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதுவும் உங்களுக்கு குடும்பத்திலேருந்தால் ஒரு சில குழப்பம் பயம் நீங்கி ஒரு தெளிவாக இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. பல பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும், பல சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும், பல வழக்குக்கு வெற்றி கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தொடக்கமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் பண்ணுறது நல்லது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். அந்த காலங்களில் எடுக்கும் முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுத்தீங்கன்னா நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்துல புதன் இருக்காரு. தொழிலில் அதிக முன்னேற்றம் கொடுக்காது. ஏன்னா புதன் 12ல் இருக்கிறதுனால தொழிலில் சுப செலவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கணும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. நண்பர்கள் உதவுறாங்க, அதை ஏற்றுக்கோங்க. லோன் ஏதாவது என்னென்னு ஆசைப்பட்டீங்களா, ஈஸியாக கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ காலம் பேங்க்கு போனால் கூட துரத்தி துரத்தி அடிப்பாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ உங்களை கூப்பிட்டு வச்சு நல்லது செய்வாங்க, கண்டிப்பாக லோன் கிடைக்கும். மாற்றுக்கு இடத்துல முயற்சி பண்ணுங்கள், முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அதுதானே மூலதனம். வெரி குட். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு யோகம்னு சொல்லலாம். சூரிய பகவான் இணைஞ்சது பரிபூர்ண வெற்றியும், சுக்கர பகவான் விலகினது அதிகமான சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு சொல்லலாம். பல மனக்குழப்பங்களுக்கு ஒரு மருந்தாக மாறும் இந்த சுக்கர பகவானோட மாற்றம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கான அங்கீகாரம் ஈஸியாக இப்போ கிடைக்கும், பயம் தேவையில்லை. நிஜமாங்க சந்தோஷம் அதிகரிக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பாராட்டு மலையில் நினைவீங்க, விருதுகள் வாங்கி குவிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சிறந்த வாரமாக இருக்கும். எல்லோரும் பாராட்டுவாங்க. இவ்வளோ காலம் யாரெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ணலாம் நினச்சினாலும் அவங்களே கூப்பிட்டு பாராட்டு மலையில் நடத்துவாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் தொடங்குதுங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வருதுங்க. இவ்வளோ காலம் நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா, நம்ம அரசியல் எத்தனை வருஷம் இருந்தது வேஸ்ட்டாக அப்படின்னு புலம்பி தள்ளியிருந்தீங்க. இப்போ ஈஸியாக கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாங்க. சுயேட்சை நினாலும் மிகப்பெரிய வெற்றி உங்ககிட்ட இருக்குங்கிறதுல மறுக்கறதுக்கில்ல. இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். பல பிரச்சனையை நீக்கக்கூடிய வாரம் சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய வாரம். பெரியோர் இடத்துலேருந்து மதிப்பு மரியாதை உயரும்னு சொல்லலாம். தேவையில்லாத வம்பு வழக்கு நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய வாரம். நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பல பிரச்சனையும் பல குழப்பத்தால் உங்களை யாருமே புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க, அவங்களாம் கூட உங்களை புரிஞ்சு பாராட்டக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் தொடங்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பல பிரச்சனைலேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. வேலையில் உத்தியோக உயர்வுகள் உண்டு. ஒரு சில குழப்பங்கள் நடந்தாலும் வெற்றி காண வேண்டிய ஒரு வாரமாக இருக்குது. கணவரோட ஒத்துழைப்பு உலகாலம் இல்லாதது, அவரோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயமும் கூட. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கைகூட்டிச்சு சொல்லலாம். 2ஆம் இடத்துல குரு போனது மிக சிறப்பு. சீக்கிரமாக திருமண பத்திரிகை அச்சடிச்சிடலாம். குறிப்பாக தை மாசி மாதம் உங்கள் கல்யாணம் நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மாணவ மாணவிக்கு வெற்றியான வாரம் சொல்லலாம். பல பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். இப்போ தான் ஒரு நிம்மதியாக வந்திருக்கும், அடப்பா நாமளும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. பாஸ் மட்டும் இல்லைங்க, முதல் ரேங்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு குருவாய் கொடுக்காது. அந்தளவுக்கு ஒரு வெற்றியான வாரமாக இந்த வாரம் இருக்குது. சந்திராஷ்டமம்னால கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரக்காரங்க கவனத்தோடு இருந்தீங்களா மிகப்பெரிய வெற்றியை தக்க வச்சுக்கலாம். 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால சுப செலவுகள் தாராளமாக நடக்கும். பயந்துக்கு தேவையில்லை. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் வரும். பழைய மிஷின்கள் பார்த்துட்டு புதிய மிஷின் தொடங்கலாங்கிற வாய்ப்பு உருவாகி கொடுக்குறது. புதிய வாடிக்கையாளர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரியாக பயன்படுத்திங்களா அதிக முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கலாம். இந்த வாரத்தில் மறக்காமல் நீங்கள் கலந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் சங்கடக சதுர்த்தி. ஏன்னா உங்களுக்கு சங்கட சதுர்த்தி கலந்துக்கிட்டிங்கன்னா மிக மிக நல்லது நடக்கும். ராகு காலத்தில் வரும், சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. இதை செஞ்சீங்களாவே அதிகமான நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேர்களை இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் கிரகங்கள் எங்கெங்கே தெரிஞ்சுக்க ஆசை தானே. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுபவன் இருக்காரு. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல இருக்கிற புதன் இப்போ விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். விரயஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கிறாரு சனி பகவான், கேது பகவான், குரு பகவான். உங்கள் ராசிக்கு சுக்கரன் வந்துக்கிறதே மனசுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிட்டீங்களா மிகப்பெரிய பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை இப்போ தான் நீங்கிச்சு, மறுபடியும் பிரச்சனை வர மாதிரி ஒரு எண்ணம் வருது, கவனமாக இருந்துக்கோங்க. 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம், அன்ற காலகட்டங்களில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. குறிப்பாக பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, மிகப்பெரிய நன்மை உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும், ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பல விரைய செலவுகள் குறையும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் 10 பைசா நிற்கலைங்கிற கவலை உங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் இப்போ அந்த கவலை போயிடும், ஏன்னா சுக்கரன் உங்க கூட வந்துட்டார். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய அதிபதி
பத்தாம் அதிபதி உங்கள் கூட இருக்கிறது தொழிலில் முன்னேற்றமும் லாபகரமான விஷயமும் கொடுக்குது. இவ்வளோ காலம் வேலைக்கே போகலை, சும்மா தான் இருந்தவங்க கூட வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு பாராட்டு மலையில் நிலையக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. தொழிலில் முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அதிகமான வாய்ப்புகள் வந்து குமியக்கூடிய விஷயமாக இருக்குது. வெளியிடங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பாக கூடி வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்க கவனமாக இல்லைங்க, அசால்ட்டாக இருந்தீங்களா ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துடும். குடும்ப நபர்கள் ஆலோசி முடிவெடுச்சிங்களா மிகப்பெரிய வெற்றி தக்க வச்சுக்கலாம். ஆறில் ராக இருக்கனால துணிஞ்சு முடிவெடுங்க, வெற்றி உங்கள் பக்கமே தான் இருக்குது, எந்த பயமும் தேவையில்லை. ஆனால் குடும்ப நபர்கள் ஆலோசிக்காமல் செஞ்சுக்கலாம், சிக்கல் வந்துடும். பத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஈஸியாக பதவி வந்து சேரும். குடும்ப நபர்கள் பேரில் ஏதாவது ஒன்று நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் சொல்கிறேன், குடும்ப நபர்களால் தான் இந்த வாரத்தில் வெற்றி அடையக்கூடிய வாரமாக அமைகிறது. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். பல பிரச்சனைலேருந்து விடுபடுறதுக்கான இந்த வாரம் நல்லதே நடத்தி கொடுக்குறது. விரயத்தில் இருந்த சுக்கர பகவான் ஜென்மத்துக்கு வந்துக்கிறது நல்ல விஷயம்தான். ஏழு கூடியவன் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இப்போ வந்துட்டாரேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இப்போ ஒரு புதிய பிரச்சனை தொடங்குறது வருத்தப்படுறதான்னு ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு அருகாமைக்கில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. குறிப்பாக காலபைரவர் அஷ்டமி வருகிறது 19ஆம் தேதி, அன்று போய் பெருமாள் கோயில் இருக்கிற விஷ்ணு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். மனசுக்கு சந்தோஷமும் நிறைவும் கிடைக்குங்கிறது தான் உண்மை. வேலைக்கு சில பெண்களுக்கு ப்ரமோஷன் காத்திருக்குன்னு சொல்லலாம். வேலையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கள் சந்தோஷம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. குடும்ப நபர்களோட ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கைகூடிருச்சுன்னு சொல்லலாம். குரு 12 இருந்தாலும் சுக்கரன் ஜென்மத்துக்கு வந்தாலும் திடீர் கல்யாண யோகமாக அமையும். மார்கழி மாதத்தோடு கல்யாணம் நடந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. மாணவ மாணவிக்கு வெற்றியான ஒரு வாரமாக தொடங்குகிறது. நண்பர்கள் இடத்துல சந்தோஷம் பிறக்குது. பிரிந்து சென்ற நண்பர்கள் ஒன்று கூடுவீங்க. பல விழாக்களுக்கு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் செல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேம்பஸ் இன்டர்வியூவில் வெற்றி அடைகிறதுக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. வியாபாரக்காரங்களுக்கு லாபகரமான ஒரு வாரம் எதுனா இந்த வாரம். ஏன்னா சுக்கர பகவான் உங்கள் கூட இருக்கிறதுனால அதிகமான லாபங்களும் அதிகமான பண வரவும் கொடுக்குறாரு. பொதுவாக மகர ராசிக்காரங்க இந்த வாரத்தில் வழிபாடு பண்ண வேண்டியது பைரவர் வழிபாடு, அதை செஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் மார்கழி மாதம் தொடங்கினால மார்கழி வழிபாடும் சேர்த்தே செஞ்சுக்கலாம். மிகப்பெரிய வெற்றியை உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த சத்தியமான உண்மை. குபேர யோகம் உடையும் கும்பராசினர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசை தானே. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுபகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. 10ஆம் இடத்தில் புதன் தனிச்சிருக்கார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு சூரியன் வந்திருக்கிறாரு. அவர் கூடவே குருவும் ஆட்சி பெறாரு. சனி பகவானும் கேது பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கான். 12ஆம் இடத்துக்கு சுக்கரன் வந்துக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா 4, 9 கூடியும் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. தேவையில்லாத அவமானம் வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. எதுலேயும் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வந்து உங்களோட பேரை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்க வேண்டிய காலம். என்ன இவ்வளோ பயப்படுத்துறேன்னு நினச்சிக்க வேண்டாம். மார்கழி மாதம் வந்துட்டாவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னென்னா தேவையில்லாத மனக்குழப்பமும் மனசஞ்சலமும் வந்துடும். அதுக்காகவே நீங்கள் மார்கழி மாதம்னாவே எல்லா கோயிலுக்கும் போயிடுறீங்கிறது தெரியுது. மறக்காமல் இந்த மாதமும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க, நல்லதே நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. புதன் 10ஆம் இடத்துலேருந்து தொழிலை வளப்படுத்துறதுக்கான ஒரு வாரமாக இருக்குது. புதிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றமும் தொழில் மாற்றமும் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. புதிய பொருள் வாங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு பரிபோகம் பார்த்துக்கிறதே ரொம்ப முக்கியமான வாரமாக இருக்குது. நண்பரை நம்பி எதுவும் ஏமாந்துட வேண்டாம். எந்த வேலை இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஏதாவது பிரச்சனைனா பொறுமையாக தீர்த்துக்கோங்க. பெரியவங்களை யாரையா கூட்டி வச்சு தீர்த்துக்கிறது நல்லது. நீங்களாக பேசி தீர்த்துலாம் நினச்சிங்கன்னா அது மாறாது, பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிடும். வழக்கில் எதுவும் சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு லாபகரமான ஒரு வாரமாக இருக்குது. திடீர் யோகமாக வருது. உங்கள் குடும்ப நபர்களை யாரையாவது அரசியல் நிறுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அவசரப்பட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்குவீங்க. பேச்சை குறைக்கிறது நல்லது. நிதானமாக யோசித்து முடிவு பண்ணிக்கலாம். அதிகமான வெற்றியை தக்க வச்சுக்கலாம். இல்லத்தரசிகள் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கணவர் இடத்துலேருந்து பணம் வந்துன்னா உடனே செலவு பண்ணிட்டாதீங்க. அவரை கூட்டிகிட்டு போய் அவர் கையாலே செலவு பண்ணிவிடுங்க. அதுதான் நல்லது. ரொம்ப காலமாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போவும் அதையே கண்டினியூ பண்ணுங்கள். பணம் கொடுத்துட்டா வாங்கிட்டு போய் நீங்கள் தனியாக செலவு பண்ணாதீங்க, சிக்கலில் மாட்டிக்குவீங்க. கரெக்டாக, ஏன்னா வீட்டுக்கு புதிய பொருள் ஏதாவது வாங்கியாகணும்னு ரொம்ப காலமாக அடம்பிடிச்ச பொருள் இந்த வாரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அது என்ன பொருளுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். வேலைக்கு சில பெண்களுக்கு ப்ரமோஷன் காத்திருக்குது. உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. எல்லா சிக்கலும் நீங்கள் பாராட்டு மலை நினைங்க. நண்பர்களிடத்தில் பழகும் போதோ சக ஊழியர்கிட்ட பழகும் போதோ கவனமாக இருந்துக்க வேண்டிய காலம் இந்த காலகட்டம். ஏன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஏமாற்றம் கொடுத்தவர் கவனமாக இருந்துக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாணம் கைகூடிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இருக்குது.
தாய்மாமா உறவுலேருந்து ஒரு நல்ல தகவல் வரும். மறக்காமல் கோவிலில் அந்த மணமகனையும் மணமகளையும் சந்திங்க. சீக்கிரமாக உங்கள் கல்யாண பத்திரிக்கை அச்சடிச்சிடலாம். குறிப்பாக தை மாசில கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற வாய்ப்பு அதிகம் கைகூடுது. வியாபாரக்காரங்களுக்கு வெற்றியான ஒரு வாரம்னு சொல்லலாம். காரணம், புதன் 10ஆம் இடத்தில் இருக்காரு. பூர்வ புண்ணிய அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது, நல்லதே நடக்கும். மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது. பழைய பொருள்கள்லாம் ஈஸியாக வித்துரும். ஏன்னா பழைய பொருளாக நான் இப்போ தான்பா கடையை வச்சுக்கிறேன் அது பழசுங்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, வாங்கினாலேருந்து விற்காம இருக்கிற பொருள் கூட ஈஸியாக வித்துறங்கிறது தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அதனால் பயம் தேவையில்லை. வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. வர வருமானம் எதுவாக இருந்தாலும் குடும்ப நபர்கிட்ட கொடுத்து வச்சிங்களா உங்கள் கையில் தங்கும். நீங்களாக வச்சிங்களா கடனு கூட பத்தாது. மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் வழிபாடு பண்ண வேண்டியது பைரவர் வழிபாடு. காலபைரவர் கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அதிகமான வெற்றியை தக்க வச்சுக்கலாம். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இயங்கும் மீனராசி நேர்களை இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுபவான் சஞ்சாரம் பண்ணுறது நன்மையாக இருக்குது. அதே போல் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 9ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கார். 8ல இருக்கிற செவ்வாய் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்களையும் வருமானத்தை தடை செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வருது. அவரோட பார்வை செலுத்தினால லேட்டானாலும் வருமானம் வந்துடுது, பயப்படாதீங்க. எல்லா விஷயத்துலையும் அவசரப்பட்டுருக்கிறீங்க, கரெக்டாக அந்த அவசரத்தை கொஞ்சம் குறைச்சிங்களா நல்லது. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். உங்கள் ராசிநாதன் கூட 6 குடிமை சேர்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க, ரொம்ப நல்லது. 10ல இந்த சுக்கர பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை வந்துக்கிறது நன்மை தரக்கூடிய விஷயமா தான் இருக்குது. புதிய விஷயங்கள் ஏதாவது தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இது. பூர்வீக சொத்து சேர்க்கை, பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கிறதுக்கான வாய்ப்பு கைகூடி வருகிறது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் கைகூடிச்சுன்னு சொல்லலாம். சொந்த நிலமோ சொந்த வீடோ வாங்கக்கூடிய யோகம் கூடி வருது. கண்டிப்பாக ஒரு சுப செலவு வந்துருச்சுன்னு சொல்லலாம். இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க, கவலை வேண்டாம். இவ்வளோ காலமாக நிரந்தரமாக வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு இந்த வாரத்தில் ஒரு ஆரம்பமாக இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திங்களா வெற்றி உங்களுதாகவே அமையும். கலைத்தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த வாரம் சொல்லலாம், லாபகரமான வாரம் சொல்லலாம். இவ்வளோ காலம் ஒரு சின்ன சம்பளத்தில் இருந்தீங்களா இப்போ ஒரு பெரிய சம்பளம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கைகூடி வருது, சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் திறமைக்கேற்ற ஊதியம் இனி வரும் காலங்கள் தான் கிடைக்கிறது தான் சத்தியமான உண்மை. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு வாரம் சொல்லலாம். துணிஞ்சு முடிவெடுங்க, மிகப்பெரிய வெற்றியை தக்க வச்சுக்கலாம். ஏன்னா குருவும் சூரியனும் இணைஞ்சிட்டாரு. எதிரியை பந்தாடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரங்குது. எதிரியே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வாரமாக இந்த வாரங்குது. மிகப்பெரிய வெற்றி தக்க வச்சுக்கலாம். நீங்கள் யாரை நிறுத்துறீங்களோ அவங்க தான் வெற்றியாளராக மாறுறாங்க. நீங்கள் நின்னாலும் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. அந்தளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் பலம் உண்டு. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய வாரம். 7 குடி 9ஆம் இடத்துல குடும்ப நபர்களால் வெற்றி அடையக்கூடிய வாரம். அப்பாவோட சொந்த வகையில் ஒரு விசேஷம் நடக்குது, மறக்காமல் போயிட்டு வந்துருங்க. மார்கழி மாதத்துக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருக்குறீங்க, அதை மறுபடியும் கன்டினியூ பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். வீட்டில் எல்லாத்தையும் எழுப்பிடுறீங்க 4:30 மணிக்கு கரெக்டாக, நல்லது நல்லது. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் உடல் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை ரொம்ப முடியலன்னா வீட்டிலேருந்து கூட வழிபாடு பண்ணிக்கோங்க, நல்லதே நடக்கும். வேலைக்கு செல்ல பெண்களுக்கு ப்ரமோஷன் காத்திருக்குது, உத்தியோக உயர்வு உண்டு. வேலை இடத்துல இருக்கிற ஒரு சில குழப்பங்கள் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாரம் இந்த வாரம். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கைகூடிக்கூடிய வாரம், திடீர் யோகமாக அமையும். மாணவ மாணவிக்கு வெற்றி கிடைக்க ஒரு வாரமாகவும் பல பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. குடும்பத்தில் கௌரவம் உயரக்கூடிய ஒரு வாரமாகிறது, நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. திடீர் வேலை கிடைக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைகிறது. வியாபாரக்காரங்களுக்கு அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வாரம் எதுனா இந்த வாரம். இவ்வளோ காலம் ஒரு சில சிக்கல்கள் இருந்தது, அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. பெரிய கடன் தொகையை சிறிய தொகையை கொண்டு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. அது என்ன பெரிய கடனை நான் சிறிய தொகையை கட்டி முடிப்பேன்னா, சிறிய தொகையிலேருந்து ஆரம்பித்து சீக்கிரம் சீக்கிரமாக கட்டி முடிச்சுடுவீங்க. நிறையா பணம் மீதியாகும், கடன் தொகை இனி வராது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரங்க இந்த வாரத்தில் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக சங்கடக சதுர்த்தி. மறக்காமல் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. விநாயகர் கோயிலுக்கு அதிகமான நன்மைகள் கொடுக்கும், மனக்குழப்பம் நீங்கும். அது ஞாயிற்றுக்கிழமை வர சங்கட சதுர்த்தி கலந்துட்டிங்களா அரசு பதவி தானாக தேடி வரும். மிகப்பெரிய ரகசியம், அரசியல் ஈடுபாடு பண்ணுற விருப்பம் இருக்க அத்தனை பேரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வர சங்கட சதுர்த்தியை வழிபாடு பண்ணிக்கலாம், அரசியலில் உயர் பதவி அடையலாம். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.